இந்த ஓகே ஓகே படத்துல சந்தானத்துக்கு டயலாக் வருமே, கடல்ல இருக்கிறது ரெண்டு, இது கிளியாஸ் அவர் எண்டிங்னு சொல்ற மாரி குந்தரிசியும் மற்றும் அரண்மனை பிரான்சைஸும் எப்போது நிப்பாட்டம்ங்கிறது எனக்கு ஒரு புரியாத புதிராவே இருக்கு. ஏன்னா பல வருஷங்கள் தாண்டியும் இதுக்கு வரப்போற வருஷம் தாண்டியும் அவர் இந்த பிரான்சைஸ் விட போறதுல போல. எஸ் இன்னைக்கு நம்ம எந்த ரிவ்யூ ஆகிய ரூஸ் ஆகிய வடவை யூ மே கால் தி டேஸ் இது பார்க்க போறோம்னா இட்ஸ் அரண்மனை நாலு ஆகிய காஞ்சன ஆகிய சந்திரமுகி ஆகிய 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 போயிட்டு இருக்க போல. ஸோ நம்ம சுந்தரிசி அவர்கள் இயக்கத்தில் அரண்மனை படத்தாலேயும் ஒரு விதமான ஒரு டெம்ப்ளேட் கோவை சார்லாம் இருப்பாங்க, அப்புறமேல கும்பல் பஞ்ச் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அப்புறமேல நம்ம குஷ்பு அவர்கள் கிளைமேக்ஸ்ல டான்ஸ் குத்தாட்டம் போட்டு போயிட்டே இருப்பாங்க, அப்புறமேல சொல்ற மாதிரி கொஞ்சம் ஜம்ஸ் கேஸ் இப்ப பாத்துருப்பீங்களா அந்த பேர் தான். அப்புறமேல நம்ம தலைவன் சுந்தர்சி வந்துட்டு ஷல்லா ஃபார்ம்ஸ் மாதிரி ஏதோ கூத்து பண்ணிட்டு இருப்பாரு, அவர் மேல சம்பந்தமே இல்லாம ஒரு கேரக்டர் இருக்கும், அது எல்லாம் சுந்தர்சி படத்துலயும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கேரக்டரும் வந்துட்டு இருக்கும். அப்புறமேல வந்துட்டு மியூசிக் இங்க இருப்பேன் வந்துட்டு இறைச்சல ஊட்டிட்டு இருப்பாங்க. அண்ட் வாட்ஸ் 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 ஹீரோயினுக்கு வந்துட்டு கிளாமர் எல்லாம் இருக்காது, ஹீரோக்கு வேலையும் இருக்காது. ஐ மீன் கருமண்ணு டெம்ப்ளேட்டே தான், அது சுத்தி எதுவும் நடக்கும், அதான் கதை. சில வீக்ல புரிஞ்சிடலாமா? ஸோ நான் உங்களுக்கு கசமச காதலன் அண்ட் லெட்ஸ் கெட் இட் டு தி ரிவ்யூ. ரோஸ்டா ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா? டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா? அதே டெய்லர் அதே வாடகைங்கிற பட்சத்தில் அரண்மனை பார்ப்போம். நான் புதுசாக கதை சொல்ல போகிறேன். 1, 2, 3 என்ன கதை இருச்சோ அதே தான் இந்த படமாக 20 degrees பார்த்து போட்டு வச்சுருக்காங்க. என்ன ஹீரோயின் மூஞ்சி தான் வேறு, காமெடியின் மூஞ்சி தான் வேறு, அந்த செட்டிங் கொஞ்சம் வேறு, மற்றபடி கதையெல்லாம் ஒன்று தான். ஸோ கதை பேசிக்க அப்படின்னா நம்ம சந்தோஷி அவர்கள் வந்துட்டு இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, ஆனால் வந்து ஆதாவி மேதாவி புளுத்தீங்கிற வார்த்தை பார்த்திங்களா தப்பாச்சு கதைக்கு இது வார்த்தை பார்க்குறது. ஸோ அப்படி ஒரு நல்லவராக இருக்காது வச்சுக்கோங்களேன். ஸோ அவருக்கு தங்கச்சி இருக்காங்க, அவங்க தான் தமனா. ஸோ ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ பிரிஞ்சிருக்கிற பட்சத்தில் நம்ம தமனா வந்துட்டு அவர் ஹஸ்பண்டோட ஒரு தனியான ஒரு கிராமத்தில் அவங்க வீடு மட்டும் பெரிய வீடு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு அரண்மனையில் வாழ்கிறாங்க. ஸோ திடீர்னு மர்மமான முறையில் நம்ம தமிழாவும் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து புலப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்களும் இருக்கு. ஸோ இந்த விஷயத்து இருக்கிற பட்சத்தில் அந்த அரண்மனை என்ன பண்ண போகிறாங்க? ஸோ இந்த நடுவில் சுந்தரசி என்ன அவரோட ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையை பண்ண தண்ணி என்னத்தை கிழிச்சாரு, நடுவில் சில காமெடிஸுங்கிற எரிச்சல் போட்டு போயிருந்துச்சு, அப்புறம் சில பேய் சீன்ஸ் வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் என்ன தான் நடந்துச்சுங்கிறது அந்த படத்தோட கதை. சார் புருஷ மொண்டாட்டிக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு, அதை நினைச்சு காட்டுக்குள்ள போனவர் நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாரு. படத்துல பாசிட்டிவ்ஸ், அதாவது பாசிட்டிவ்ஸ் சொல்றதை விட சில வித்தியாசமான முறையில நம்ம சுந்தரசி இந்த படத்தை கையாண்டுருக்காரு. என்னதான் இந்த படத்தை கிளாமர் குடிச்சிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா பொதுவா அந்த அரண்மனை பிரான்சைஸ்ல வந்துட்டு கிளாமர் வச்சுதான் அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்களே பார்த்துருப்பீங்க, ப்ரோமோ சாங்ஸ் வச்சுட்டு அப்புறமேல தமனா வச்சுக்கிட்டு. ஏன்னா தமனா அவர்கள் இதுக்கு முந்தைய படமான ஆக்ஷன் படத்துல அவர் என்னென்ன வேலை பண்ணாரு நம்மளுக்கு எல்லாத்தையும் தெரியும். ஸோ அந்த சீன் இந்த படத்துல கொஞ்சம் கூட இல்லாம டிக்னிஃபை காமிச்சிருக்காங்க, விச் இஸ் அ குட் திங், இட்ஸ் அ வெல்கமிங் change for my Sundarsi அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அடுத்த கட்டில் ராஷி கண்ணா எதுக்கு வச்சிருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில்மிஷா அங்கே காமிச்சிட்டார். ஏன்னா தமனாக்கு ஒன்றும் பண்ணல, ராஷி கண்ணா எவ்வளோதான் ரிவீலிங்கான க்ளோத்ஸ் போட்டிருந்தாலும் ஒரு சீனுக்கு வந்ததுக்கே வந்துட்டு தியேட்டர் அமர்கலம் பண்ணிட்டாங்க. ஸோ விச் இஸ் அ குட் திங். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்துட்டு பாடல்கள் வந்துட்டு சுமாராக இருந்தாலும் ஆனால் படத்தில் ரெண்டு பாட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு பாட்டு தான் மொண்டாஜ் சாங், ஒரு பாட்டு வந்துட்டு நம்ம வழக்கம் போல நம்ம குஷ்பு அவர்கள் வந்துட்டு தையத்தக்கன ஆடிட்டு போவாங்க கிளைமேக்ஸில் சாமி பாட்டு, அந்த பாட்டு தான். ஆனால் அந்த பாட்டில் கூட நம்ம சிம்ரன் அவர்கள் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கலகல் கலக்குனாங்க. அது பார்க்குறதுக்கு 90s கிட்ஸ் ஆன நான் ரொம்ப குதுகலமான அது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ அடுத்த பாசிட்டிவ் கிட்ட சொல்லலாம், அந்த படத்தில் ஹிப்ஹாப் பாதி அவர்களோட பிஜிஎம்ஸ் வந்துட்டு சும்மா பக்காவாக இருந்துச்சு. லைக் ஏற்கனவே அவர் மியூசிக் போட்டால் காது டமாண்ட் அடிக்கும். ஸோ இந்த சொல்லிட்டு இந்த ஜவுஸ் கேஸில் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு ரொம்ப ஈடு கொடுத்துருக்காரு. அவர் இசையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமேல சில காமெடிஸ் இந்த படத்துலேருந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு சொல்லலாம். ஏன்னா கோவை சார்லா அவர்கள் வந்துட்டு எவ்வளோதான் அதே சேம் டைப் ஆஃப் காமெடியில் பார்த்தாலும் சிரிப்பு வரதுங்கிறது வரதா செய்யுது. ஸோ அடுத்த பாசிட்டிவ் சொன்னதில் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் நல்லா மெனகேட் இருக்காது போல். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நாட் தட் டூ குட் பட் நாட் பேட், அதுவே பாசிட்டிவ்ஸ் அந்த படத்துக்கு. ஸோ வேற என்ன பாசிட்டிவ்லாம் நான் தேட வேண்டியதாக இருக்குது, பட் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு ரொம்ப நல்ல பகிச்சியமான கதைங்கிறதுனால படம் சரு 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 போயிட்டே இருந்துச்சா. ஸோ விச் இஸ் அ குட் திங், ஏன்னா இந்த படம் ரொம்ப நேரம் போயிடுச்சு, எனக்கு ஒரு மீது வச்சு தலை சொல்லிச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்ஸ் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ராத்திரி என்னவோ நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. நெகட்டிவ்ஸ்னு சொல்ல போனால் என்னத்தை சொல்கிறேன், லைக் முந்தைய படமான அரண்மனை 1, 2, 3 வந்த அதே பிரச்சனை அந்த படத்துல இருக்கு. என்னதுன்னா இப்பெல்லாம் பேய் படங்கள் வந்துட்டு வித்தியாசமான முறையில் கையாண்டுருக்காங்க. அதாவது 2 மாசத்துக்கு முன்னாடி வந்த பிரம்மயுகமே பாருங்க, ஒரு சாதாரண பேய் படம், சாதாரண கதை, ஆனா பிரம்மயுகம் சொல்லிட்டு பிரம்மாண்டமா எடுத்திருப்பாங்க வித் குட் ஸ்டோரி. சுந்தரசி அவர்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துல. ஏன்னா எவ்வளவு வலிமை இல்லாத ஒரு திரைக்கதை அமைச்சிருக்காங்கன்னு
சில வித்தியாசங்கள் இருந்தாலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்ன தான் நடக்க போகுது. ஸோ த ப்ரெடிக்டபிலிட்டி இஸ் அ பிக் மைனஸ் ஸோ அடுத்த மைனஸ்க்கு வந்து படத்தில் சில நான் மொதல் சொன்னேன் பார்த்தீங்களா சில ஜோக்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. ஏன்னா முக்காவது ஜோக்கில் மட்டமாக இருக்கு. கிளைமேக்ஸில் வந்துட்டு சில போர்ஷன்ஸ்லாம் வரும் அவ்வளோ அதான் இழுவையாக இருந்துச்சு அதுக்கே தேவையில்லை. அப்புறமே வந்துட்டு பேய்க்கு உண்டான சில லாஜிக் மீறல்கள் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. என்னதான் 100 டன் இல்லாட்டி வந்துட்டு ஒரு ரூமில் இருக்க ஃபுல் ஃபர்னிச்சர் நவுத்துற அளவுக்கு அவங்களுக்கு டெலிகினிசிஸ் பவர் இருக்கு, ஆனால் கீழே புதஞ்சு இருந்த பணத்தை எடுக்கிறதுக்கு 10 பேர் கூட்டி தோண்டிக்கிட்டு இருக்கு. ஸோ பேயோட ஸ்ட்ரென்த் என்னது எனக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்புறமேல வேற என்ன ப்ராப்ளம்னா அந்த படத்தை சில நடிகருக்கோட தமிழ் உச்சரிப்பு எனக்கு ரொம்ப உறுத்தலாவே இருந்துச்சு. இந்த KGF 1 படத்துல ஒரு கருடான்னு சொல்லிட்டு வில்லனா பார்த்தீங்களா, ஸோ அவர் தான் அந்த படத்தை சாமியாக நினைச்சிருக்காரு. அவரோட தமிழ் உச்சரிப்பு கேட்கறப்ப என் காதல வந்துட்டு யாரோ ஹிப்போ பாதி அவர்கள் வந்துட்டு பாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா திருவிழாக்கு தெருவிழான்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு அது கேட்கறப்ப எனக்கே ரொம்ப மன உளைச்சல் தானே. அப்புறமேல வந்துட்டு சில சீன்ஸ் உருவி எடுத்து போட்ட மாரி இருக்கும்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு தோம் ஒரு எண்ணங்கள் வராமல் இல்லை. அதாவது கான்ஜரிங் 2ல வந்துட்டு வழக்கு வந்துட்டு செவன்த்ல அப்படியே ஷேடோவா வருவாங்க பாத்தீங்களா, அந்த சீன் அப்படி அப்பட்டமா இங்க இருக்கு. அப்புறமேல வேற என்னன்னா சில ஜம்ப் ஸ்கேர்ஸ் அமையல, இட்ஸ் டூ ஆபியஸான ஜம்ப் ஸ்கேர்ஸ், லைக் இட்ஸ் நாட் ஈவன் ஸ்கேரி எனிமோ, ஏன்னா தெரியும் என்ன வரப்போகுதுன்னு. ஸோ இவ்வளோ தான் நான் நெகட்டிவ்ஸ் இதுக்கு மாதிரி சொன்னால் நான் வந்துட்டு அறுத்து தள்ளிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு இது கேட்க போர் அடிச்சு ஒன்று பேர் ஆத்மாவை அபகரிச்சுட்டா அப்புறமா துஷ்ட சக்தி மாபெரும் சக்தியாக மாறிடும். ஸோ இதோடு நீ கதையை முடித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சேனலுக்கு நீ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப், ஃபாலோவர்ஸ் ஆன் சோஷியல் மீடியா பேஜஸ். ஸோ டேக் கேர், பை பை, ஸ்வாகத், நமஸ்கார். ரோஸ்டா ரிவ்யூவா, படம் நல்லா இருக்கா இல்லையா, டிஸ்கஷனா, இதெல்லாம் ஒரு படமா?